வெல்கம் டு த சேனல் காதலின் பிரிவு கண்டினியூஷன் பார்ட் ஆஃப் எபிசோட் நம்பர் லெவன் பார்ட் பி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏபி டெயில் டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் பர்வினி இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது நீ என்னென்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற பிஏ அப்படி என்ன மேடம் இருக்குது பர்வினி பார்வதியோட கோவம் தான் அவளோட கோபம் அதிகமாக அதிகமாக தான் அவளுக்கு ஆதிக்கம் நடுவில் இருக்க இந்த பிரிவு இன்னும் அதிகமாகும் இப்போ புரியுதா பிஏ ம் புரியுது மேடம் அண்ட் உங்கள் மைண்டில் என்ன பிளான் இருக்குன்னு புரியுது பரவினி ஓ அப்படியா அப்போது அது என்ன பிளான்னு சொல்லு பார்க்கலாம் பிஏ பார்வதியோட கோவம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பார்வதியோட கோவத்தை அதிகமாக்குவோம் ஆனால் அந்த கோவம் எல்லாம் பார்வதி மனசில் ஆதிக்கு எதிராக இருக்கும் அப்போ அவங்களுக்குள்ள இருக்க பிரிவு இன்னும் அதிகமாகும் நான் சொல்கிறது தானே மேடம் பர்வினி பரவாயில்லையே என் மைண்டில் இருக்க பிளானை அப்படியே ரீட் பண்ணிட்டேன் பிஏ உங்கள் பிஏவாக இருந்துட்டு இது கூட தெரிலனா எப்படி மேடம் பரவினி ம் சரி இன்றைக்கி ஏதாவது மீட்டிங் இருக்கா பி மேடம்னு இன்றைக்கி பர்வினியோட ஷெடியூலை சொல்கிறாங்க சீன் டு அக்கிலா ஹவுஸ் அருணும் ஐஷுவும் ஐஷுவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க புருஷ் ஹாலில் டிவி பார்த்துட்ருக்காரு வனஜா கிச்சனில் சமையல்லாம் முடிச்சிட்டு வராங்க வனஜா மாமா அக்கா எங்கே காலையில் ரூமுக்கு போனவங்க இன்னும் வெளியே வரல புருஷ் தெரியலே வனஜா நான் பக்கத்தில் இருக்க பார்க்கு போய்ட்டு இப்போ தான் வந்து ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ஆனால் ரூமில் அக்கிலா இல்லையே வனஜா அப்போ வெளியே போயிருப்பாங்களோ நான் தான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டேன் சரி நீங்கள் வந்து மாமா நான் போய் ஆதிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ம் சரிம்மா வனஜா ஆதிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ஆதிய ரூமுக்கு போகிறாங்க வனஜா ஆதி எங்கே போனா இந்த பையன் ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் ஆதி இல்லை வனஜா ஆதி எங்கே போனா இந்த பையன் ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க ஆனால் ஆதி இல்லை வனஜா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க வனஜா எதர்ச்சியாக கபோர்டை பார்க்குறாங்க கபோர்டை ஓப்பனில் இருக்குது ஆனால் அதில் எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை ஆதியோட முக்கியமான எந்த திங்ஸும் இல்லை வனஜாவுக்கு லைட்டாக புரியுது வனஜா மைண்ட் வாய்ஸ் உன் முடிவு என்னன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சா தின்னு ரூமில் இருக்க ஆதியோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க சீன் ஷிஃப்ட் டு கன்னடா ஐவி ஹவுஸ் அட் சிந்து ரூம் சிந்து அவளோட எல்லாம் பேக் இருக்காங்க சிந்து மைண்ட் வாய்ஸ் அம்முக்கு என்னாச்சு திடீர்னு இந்தியா போகலான்னு சொல்கிறா நான் கூட அண்ணா மேலே இருக்க கோவத்தில் இந்தியா வரமாட்டான்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு யோசிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி முடிக்கிறாங்க சிந்து சரி அவள் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போன்னு பார்வூர் ரூமுக்கு போகிறாங்க ஆய் பார்வர் ரூம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஆதவோட ஃபோட்டோ கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கா மைண்ட் வைஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அங்கே போக போகிறேன் என்னோடய பாஸ்ட்டை முழுசாக மறந்துட்டு இப்போது என் ஃப்யூச்சராக இருக்க என் மகனுக்காக நான் அங்கே திரும்பி போகக்கூடாதுன்னு நினச்சேனோ அங்கே மறுபடியும் போகிறேன் இப்போது என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே இருக்கிறது என் மகன் மட்டும்தான் இனி அவன் மட்டும்தான் என் வாழ்க்கை என்கிட்ட இருந்து என் மகனை யாரும் பிரிக்கக்கூடாது நான் கண்டிப்பாக பக்கத்திலே இருக்கணும் பார்வதியோட சிந்தனே கலைக்கிற மாதிரி சிந்து வராங்க பார்வதி ஆ வாங்க அண்ணி சிந்து பேக்கிங்லாம் முடிஞ்சதா பாரு உங்களுக்கு இந்தியா வர ஓகே தானே சிந்து எனக்கும் ஓகேதான் ஏன் கேக்குற நீங்க ஒண்ணுதான் ஆள் இல்லை அண்ணி உங்களுக்கு உள்ள எல்லா மருமகம் இருக்கு அதான் உங்களுக்கு ஓகே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லையே சிந்து ஓ அப்போ ஓ மருமக மேலே தான் இவ்வளோ அக்கறை அண்ணி மேலே இல்லை பாரு சிந்துவை ஹக் பண்ணிவிட்டு என்ன அண்ணி இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே எப்படி எனக்கு அக்கறை இல்லாமல் போகும்னு கண்கலங்குற சிந்து அடா என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி கண் கலங்கிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன் சரி வா டைம் ஆச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் இன்றைக்கி நைட்டு நம்ம இந்தியாவில் இருப்போம் பார் ம் ஆமா அண்ணி அப்புறம் அண்ணா கிட்டேயும் கார்த்திகிட்டேயும் சொல்லலை சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் புருஷன்கிட்ட சொல்லாமல் இல்லை உளராமல் இருந்தால் ஓகே சிந்து ஏய் என்னையே ஓற்றியான்னு ஓர காதை பிடிச்சி பாரு அண்ணி வலிக்குது போதும் சோரின்னு பாவமாக சொல்கிறான் சிந்து சிரிச்சிட்டே வா போய் சாப்பிடலான்னு பாருவை கூட்டிகிட்டு போகிறாங்க கேமரா அப்படியே டேபிள் மேலே இருக்க ஒரு ஃபோட்டோ மேலே ஃபோக்கஸ் ஆகுது அது ஆதி பார்வோட கப்பிள் ஃபோட்டோ அதை பார்வதி ரெண்டாக கட் பண்ணியிருக்கா ஆதியும் பார்வும் தனியாக இருக்க மாதிரி பார்வோட ஃபோட்டோ டேபிள் கீழே இருக்குது அப்போது பால்கனி வழியாக காற்று அடிக்க டேபிள் மேலே இருந்த ஆதியோட ஃபோட்டோ காற்றில் பறந்து பார் ஃபோட்டோக்கு பக்கத்தில் வந்து விழுது இப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அட்மின் மைண்ட் வைஸ் நீங்களே பிரியணும்னு நினைச்சாலும் விதி கண்டிப்பாக உங்களை சேர்த்து வைக்கும் சீன் ஃபேட்ஸ் சீன் ஷிஃப்ட் டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பல தேடல்களின் ஆரம்பம் பிழைப்பின் தேடல் வாழ்க்கையின் தேடல் சந்தோஷத்தின் தேடல் இவ்வாறு பல தேடல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் மக்களின் வாழ்வை மாற்றி அமைத்த இடம் இந்த இடத்தை நம் கதையின் ந கதாநாயகனா அவன் காதலை தேடி அவனது வாழ்வின் புதிய பயணத்தை தொடங்குகிறான் ஆதி அவரோட காதலை தேடி அந்த காதல் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே போகிறார் ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ஒன் டூ த்ரீ டபுள் ஃபோர் இன்னும் சிறிது நேரத்தில் புறப்பட உள்ளது எஸ் ஆதி பார்வ தேடி டெல்லி தான் போகிறா இட் ஆல் ஸ்டார்டட் தயர் ஆதி ட்ரெயினில் ஏறி அவர் சீட்டில் போய் உட்காராரு அவர் விண்டோ வழியாக வெளியே பார்க்குறாரு லேஸான மலைத்தூரல் ட்ரெயின் ஹாங்ஸ் மெல்ல மெல்ல டெல்லியை நோக்கி போக ட்ரெயின் மூவ் ஆகுது ஆதி ஓட மனத்தில் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு அதே பாட்டு தான் அவர் செவியிலும் ஒழிச்சுட்ருக்கு அந்த பாட்டு ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது அப்போது ஒரு லைன் வருது இந்த காதல் நினைவுகள் தாங்காதே ஆதிக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு அவர் முகத்தில் ஒரு புன் புன்சிரிப்பை கொண்டு வருது ஆதிக்கு பார்வோடு இருந்த பெஸ்ட் அண்ட் ஓஸ்ட் மூமெண்ட் எல்லாம் ஒரு செகண்ட் நினைவுக்கு வந்து போகுது அந்த நினைவுகள் ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீரை வர வச்சாலும் இன்னொரு கண்ணில் வலியோட கண்ணீர் தொளிகளில் வர வைக்குது அப்படியே அவர் சீட்டில் தலை சாச்சி கண்கள் மூடி உட்காந்துருக்காரு சீ கெனடா கனடா டோர்னட்டோ பேர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சிந்துவும் பார்வும் செக்கிங்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறுறாங்க ரெண்டு பேரும் அவங்க சீட்டில் போய் உட்காராங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது பார்வதி விண்டோ வழியாக பார்க்குறேன் பார்வையைடோஸ் நான் இங்கே இருந்த இந்த ஒரு வருஷம் இங்கே எனக்கு நிறைய குட் மெமரிஸ் கிடச்சிது ஆதவ் என்ன முதல் தடவை அம்மானு சொன்னது இங்கே தான் ஆதோவுக்கு மூணு வயசு இருக்கும்போது தான் பீஸ் ஸ்டார்ட் பண்ணா பிகாஸ் ஹீ இஸ் லேட் டாக்கர் அப்புறம் அன்னியோட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுன்னு இப்படி நிறைய இருக்குது இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் வந்தாச்சு குட் பை லவ் அண்ட் ஹேட் ஜார்னி ஸ்டார்ட்ஸ் டு பி கண்டினியூ வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஹேட் அண்ட் எமோஷன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்